Hi friends, இன்னைக்கு நான் செஞ்சு காமிக்க போற ரெசிபி chicken drumsticks gravy. அது வந்து நான் அந்த panல தான் பண்ண போறேன். அதனால அந்த மூணு பீசஸையும் எடுத்து குக்கர்ல ஒரு மூணு விசில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். panல எண்ணெய் சூடு பண்ணிட்டு கொஞ்சமா சோம்பு தேவையான ஸ்பைசஸ் ஹோல் ஸ்பைசஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பட்டை பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஒன்று பெரிய வெங்காயமாக நீட் நீட்டாக மெல்லிசாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். ரெண்டு பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆக வேண்டியதில்லை. கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பித்த உடனேயே இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து இஞ்சி பூண்டோட ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ நான் ரெண்டு தக்காளி எடுத்து அதை வந்து மிக்சியில் ஒரு சங்கியாக அரைச்சி இதில் போட்டுக்கிறேன். தக்காளி கட் பண்ணி போடுறத விட இந்த மாதிரி சங்கியாக அரைச்சி போட்டோம்னா ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். ரெண்டோட ராஸ்மெல்லும் போகட்டும். நல்லா கலந்து விட்டதுக்கு பிறகு இதோட நான் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன், சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன், கரம் மசாலா தூள் ஹாஃப் டீஸ்பூன், சிக்கன் மசாலா ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது பேசிக் ஒரு கிரேவிக்கான ஒரு பேசிக் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதோட நான் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த சிக்கன் ட்ரம்ஸ்டிக் பீசஸ் எடுத்து இதோட சேர்த்துக்கிறேன். இதை பாயில் பண்ணாமல் அப்படியே போட்டோம்னா உள்ளுக்குள்ளெல்லாம் கறி வேகாமல் இருக்கும். அதுக்காக தான் நான் கொஞ்சம் பாயில் பண்ணியே எடுத்திருக்கேன். இந்த மசாலாவும் இந்த சிக்கன் பீசஸும் நல்லா கோட் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கிறேன். சிக்கனோட எல்லா பீசஸ்லேயுமே எல்லா இடத்துலையுமே அந்த மசாலா கோட் ஆகட்டும். ஓகே, இப்போ வந்து நான் சிக்கன் வேக வச்சுருக்கேன் இல்லையா, அந்த வேக வச்ச தண்ணியை வந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். கிரேவின்றதுனால நான் ரொம்ப கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். வேறு அடிஷ்னல் வாட்டர் எதுவும் சேர்க்கல. சிக்கன் வேக வச்ச தண்ணி மட்டும்தான் இதோட சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிக்கன் உடையாத அளவுக்கு பார்த்து கிளறி விட்டு சிக்கன் குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது ஆல்ரெடி செமி குக்குடு ஆனதுனால இந்த கிரேவிலேயே கொஞ்சம் நல்லாவே குக் ஆகிற அளவுக்கு வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பை இப்போவே போட்டுட்டோம்னா சிக்கனுக்குள்ளேயும் அந்த உப்பு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இந்த கிரேவியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ் நல்லா சிம்லேயே தான் வச்சு நல்லா குக் பண்ணிகிட்ருக்கேன். மூடி போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் மிதந்து வர அளவுக்கு நல்லாவே குக் ஆயிடுச்சு. இந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அந்த சிக்கன் பீசஸோட அந்த மசாலா உள்ளே என்ட்ராகி அவ்வளோ சூப்பர் டேஸ்டியாக நமக்கு கிடச்சிருக்கு. இது ரொம்ப அருமையான ஒரு சைட் டிஷ்ங்க. ரைஸ்க்கு டிஃபன் ஐட்டத்துக்கெலாம் இது தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் ட்ரம்ஸ்டிக் பீசஸ் பொதுவாகவே எல்லோரும் ஃப்ரை பண்ணி தான் சாப்பிடுவாங்க. ஃப்ரை பண்ணுறத விட இந்த மாதிரி கிரேவி டைப் பண்ணோம்னா உடம்புக்கும் நல்ல ஹெல்த்தியும் கூட ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி கொத்தமல்லியும் தூவி ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிக்கலாம். லைட்டாக கலந்து விட்டாச்சு. கரண்டி அதிகமாக போடாததுனால அந்த பீசஸ் எல்லாமே முழு முழு பீசஸாக நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கறி எவ்வளோ நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள். செம்ம சூப்பராக உள்ள ஜூஸியாக ரொம்ப சூப்பராக குக் ஆகிருக்கு. அப்படி கை வச்ச உடனே அது அழகாக உடையுது கறி பாருங்கள். செம்ம டேஸ்டியான யம்மியான ஒரு சிக்கன் ட்ரம்ஸ்டிக் கிரேவி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.